ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாரு கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவையை வச்சு பெங்கால் ஸ்டைலில் ராஸ்பரா ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு அரை கப் ரவையை எடுத்துக்கலாம். ஒரு கப் பால், ஒரு கப் சர்க்கரை, 4 டேபிள் டீஸ்பூன் மில்க் பவுடர். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு, வானல் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கருகாமல் ரவை நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ரவை ரொம்பவும் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்து கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்த உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதும் 4 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மில்க் பவுடர் சேர்க்கறதுனால இதில் இப்போ கொஞ்சமாக பாலை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஷீரா செய்ய பாத்திரத்தை வச்சு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து, ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதும் இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே கொதி வரட்டும். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி ஷீரா செஞ்சால் போதுங்க. இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இது நல்லா உருட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பண்ணுங்க. அப்போ தான் வெடிப்புகள் இல்லாமல் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி வந்த உடனே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து இந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ரெடி ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா கருகிடும். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததும் இது திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி செவக்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஷீராவில், நம்ம ஃப்ரை பண்ண உருண்டையை எடுத்து ஷீராவில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். உருண்டைகளெல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இது 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும்.
2 மினிட்க்கு அப்புறம் பாருங்க நம்ம பெர்ஃபெக்ட்டான ராஸ்பெரா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுல டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.